இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும், அதனால் அவரால் பேச முடியல. அவருடைய ஃபோட்டோவுக்கு உள்ளே வச்சுருந்தோம், அவருக்கும் சண்டைங்கிறனால அந்த ஃபோட்டோ ஒதுக்கிட்டார். ஏ ரமானோட அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டார். நல்லா தேவா செல்லா தேவா, என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன். நான் சேர்த்துக்க முடியுமா சார்? வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம். அதாவது தென்னிந்திய இசை கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இதுதான். ஏன்னா வந்து சிஆர் சுப்பிரமணியன் அவங்களாம் இருந்த காலத்திலிருந்து அந்த பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், டிஆர் பாப்பா, தர்ஷனாமத சுவாமி இவங்கள்லாம் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட, எம்பி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் இதுதான். இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு கூட்டு கிடச்சிருக்காது, சம்பளம் கிடைக்காது. அந்த டைமில் வந்து ஒவ்வொரு மியூசிஷியன்ஸும் போய் வாசிச்சாங்கன்னு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது. அந்த டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மியூசிஷியனும் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்களாம் நல்லாயிருக்கோம். இதற்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவராக உட்காந்தவர் தான். இப்போ கல்யாணம் சொல்லி பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இளையராஜாட்டு ஒர்க் பண்ணவர், ஏஆர் மற்றும் எல்லா மியூசிக் ஒர்க் பண்ணவர், இவர் தலைவராக இருக்கக்கூடிய சபேஷ் அவர்கள் இசையமைப்பாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா, இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும், அதனால் அவரால் பேச முடியல. அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் இருக்கோம். அத்தனை பின்னணி பாடகர்களும் இது பின்னால் இருக்கிறார்கள். அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க. இதில் மற்றபடி மற்றவர்கள்லாம் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள்ன்ற யாரும் கிடையாது. அது ஸோ அந்த வகையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருஷம் ஆண்டிருக்கோம், அடுத்து 4 வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம். இது என்ன அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது, இது எல்லோரும் வரணும், எல்லோரும் வந்து தலைவர்களாக இருக்கணும், எல்லோரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீயே அதை பிடிச்சிட்ருக்குறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து போடுங்க. இளையராஜா பேசுகிறதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள். அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. காரணம் என்னென்னா, கொரோனா நடந்த சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக பணம் அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நினைவு கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுருட்டிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறார் தினா அவர்கள். அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவர் அவர்லாம் அதற்கெல்லாம் அடங்குற மாதிரி அவர் விஷயமே கிடையாது. அவர் தான் நிற்பேன், நான் தான் நிற்பேன். இளையராஜா சொன்னால் என்னையா இது, இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களாம் நினச்சி பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவர் சொல்லி தினா நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி 2 வருஷம்தான் 4 வருஷம்தான் ஒரு பதவி, அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம்னால அதால் சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான். இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களாம் நல்லா யோசிச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி தான் நாங்களாம் முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜாவும் ஆர்கஸ்ட்ரேஷன்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன். ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி எனக்கு பிஜேபியில் இவர் இருக்கார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி, கீழே வந்து இவர், நாளைக்கு எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர் தினாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட், அத்தான் என்னத்தான் அப்படின்லாம் சாஃப்டாக பண்ணாங்க, மெல்லப்பூ மெல்லப்பூன்னு போனது. இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ அப்போ எல்லாம் கிடையாது.
இப்போ சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃப்பாக கொண்டு போய் டங்கு 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 டங்குன்னு அடிச்சு இன்னைக்கு நீங்கள் கேட்குற பாட்டெலாம் யாருக்கும் குறை சொல்லலை. அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. மியூசிக் எப்படி குழம்பி போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனையும் குழப்பி வைத்திருக்கிறார், பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அதேமாரி நான் நிற்பேன், என்ன செய்வீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு, சரி காலம் கடந்து போகிறதுனால நாங்களும் கோர்ட்டில் ஒரு கேஸ் எல்லாம் போட்டோம், அது சரியாக வாபஸ் ஆகிடுச்சு. சரி விட்டுட்டு சரி சந்திப்போம், சந்திப்போம் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்றது பார்க்கலாம். நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க. ஆகையால் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் இது எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், இது ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆழப்போகிற கட்சி நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம். கல்யாணம் அவர்களே இந்த யூனியனில் தலைவராக இருந்தவர், அவர் தலைவர் இதே யூனியனில் இருந்தார். பாலேஷ் அவர்கள் வந்து இந்தியாவில் தலை சிறந்த ஷெனாய் பிளேயர், நீங்கள் கேட்டிருப்பீங்க ஷெனாய் வாத்தியம், அதில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர். இப்போ இந்த வருஷத்துக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்களாம் இருக்கக்கூடியது, அத்தனை பேரையே போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல இங்கே கடமை கொடுக்குறோம். அதே நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு மனோ அவர்கள் வந்திருக்கிறார், மனோ அவர்கள் வந்திருக்கிறார், மனோ மனோ இருக்கிறார். மனோ என்ன சொல்லணுமோ சொல்லுவா கண்ணா. எனக்கு ஒரு நல்ல காலம் வரணும், ஒரு நாலஞ்சு வருஷமா அதனால இது வந்து ரூல்ஸ் எக்னாஸ்டா போற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விளங்கிட்டா நல்லா இருக்கும். அது வந்து கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் பொசிஷன்ஸ் தான், ஒரு நல்ல மியூசிஷியனுக்கு நம்ம என்ன செய்யணுன்றது அவங்கள புரிஞ்சுக்காததுனால புது ஒரு 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 டேம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா, அதுதான் இருக்கின்ற பயணத்தாலையும் இருக்குது. ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சமீர் மொழி அவங்களுடைய டீமுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற்றும் அவங்க வெற்றி பெய வெற்றி பெற்றும் அதனால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது புதுசா சேர்த்திருக்காரு, அந்த மெம்பர்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க, அவங்க என்னதுக்காக சேர்த்திருக்காரு அவருன்னு அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஓகே கண்ணா, ஓகே கண்ணா கண்ணா நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு கேட்கலையா. ஓகே ஓகே தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ என்னென்னா இந்த எலெக்ஷன் இப்போ நடக்கிறதுனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை மியூசிக் தெரியாதவர்களை இப்போ நாங்கள்னா வந்து டெஸ்ட் பண்ணி வாசி காட்டி வாசி வாசின்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்துட்டு தான் இதில் வந்து யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம். 1970 சேர்ந்தோம், நானும் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம். அப்படி பார்த்து பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரும் மியூசிக் தெரியாதவங்களாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளை கொண்டு வர்றார், கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வச்சு வைத்திருக்கிறார். ஹரேஷ் ஜெயராஜா அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார், அவர் தான் பார்த்துருக்கேன். எல்லா மியூசிக் டைரக்டரும் இங்கே தான் இருக்கிறாங்க, எல்லா மியூசிக் டைரக்டருமே